போறோம்னு சொன்னா மரவள்ளி கிழங்கு புட்டு அதுக்கு தேவையானது ஒரு கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்து தோல் சேவி கழுகி நீட்ட எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இப்ப துருவிட்டு அது எப்படி புட்டு பண்ணலாம் அப்படிங்கறத காட்ட போறேன் இப்போ ஒரு கிலோ மரவள்ளி கிழங்கு துருவி எடுத்து வச்சிருக்கேன் அது உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ துருவன தேங்காவை எடுத்து நம்ம இந்த குழல்ல புட்டு குழல்ல போட்டுறலாம் அதுக்கு அப்புறமா இந்த துருவன மரவள்ளி கிழங்கு போட்டுறலாம் அப்படி லேயர் லேயரா எத்தனை பீஸ் நமக்கு வேணுமோ அந்த மாதிரி போட்டுறலாம் நான் இப்போ ரெண்டு பீஸுக்காக போட்டுக்கிறேன் இது மேலாக நம்ம துருவன தேங்காவும் வெச்சு குக்கர்ல அப்படியே வெச்சு மூடி வெச்சிரலாம் ஒரு சின்ன குக்கர் எடுத்து அதுல கால் குக்கர் தண்ணி வெச்சிருக்கேன் இப்போ குக்கர் உள்ள தண்ணி வெச்சு மூடி வெச்சு ஒரு 2 நிமிஷம் ஆயாச்சு இந்த வழி ஆவி வருது வர டைம்ல நம்ம இத எடுத்து வெச்சிரலாம் மேல மேல வெச்சதும் ஒரு 10 நிமிஷத்துல இது நல்லா வெந்து மேல் வழி ஆவி வரும்போது நம்ம அதை எடுத்துறலாம் மரவள்ளி கிழங்கு 8 நிமிஷம் வெந்துருச்சு வெந்ததும் இப்போ நம்ம அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆயிச்சு நிறைய வீட்ல குழந்தைங்க அத கிழங்கா வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் புட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ